திருச்சியில் வீடு கட்ட விடாமல் கொலை மிரட்டல் விடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் சலவை தொழிலாளர்கள் போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு. திருச்சி திருவானைக்கோவில் கொள்ளிடம் செக் போஸ்ட் பகுதியில் வசித்து வருபவர் லதா, இவரது கணவர் நாராயணன், இவர்கள் சலவை தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை புகார் மனு ஒன்றை அளிக்க வந்தனர். அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது, திருச்சி திருவானைக்கோவில் கொள்ளிடம் செக்போஸ்ட் பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கணவர் நாராயணன் மகன் மற்றும் மருமகள் பேரக்குழந்தை மற்றும் இவரது சகோதரியின் குடும்பத்தினருடன் ஒன்றாக வசித்து வருகிறேன். மேலும் எனது தகப்பனார் பழனிசாமி என்பவர் கடந்த 1973 சலவை தொழிலாளர் சங்கத்தில் தலைவராக பொறுப்பு வகித்த போது சொந்தமாக வாங்கியதாக கூறப்படும் இடத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கூரை வீட்டில் வசித்து வருகிறோம். இந்நிலையில் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமானதால் கூரை வீட்டை இடித்துவிட்டு கெட்டி மெத்தை வீடு கட்டுவதென முடிவெடுத்து வீட்டை தற்போது கட்டி வருகிறோம். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் எங்களை சொந்த வீடு கட்ட விடாமல் தொடர்ந்து பிரச்சனை செய்து எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம். ஆனால் ஸ்ரீரங்கம் திமுக பகுதி செயலாளர் தலையிட்டால் போலீசார் தொடர்ந்து எதிரிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து CM செல்லுக்கும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம். போலீஸ் கமிஷனர் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி நாங்கள் வீடு கட்டுவதற்கு பாதுகாப்பும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பும் அளிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரியுள்ளனர். என் பேர் லதா. நான் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதியில் சேர்ந்தவங்க. கொள்ளிடம் செக் போஸ்ட் அழகிரிபுரத்தில் 73 வந்து எங்கள் அப்பா 200 ரூபா பணம் கொடுத்து வாங்கியிருக்காரு. 50 வருஷமாக நாங்கள் அந்த இடத்துல மண் வீடாக இருந்து குடிசையாக இருந்து நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இப்போ வந்து அந்த கட்டடத்தை வந்து நாங்கள் இடித்து ஒரு மண் வீட்டை இடித்து ஒரு கட்டடமாக கட்டுறோம். அக்கம் பக்கம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இந்த வீடை நீ இடித்து நீ கட்டக்கூடாது, நீ தரையில் இருந்தவங்க தரையிலே தான் இருக்கணும், நீ எப்படி வீடை இடித்து கட்டலாங்கலாம். நான் வந்து ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் போய் கேஸு கொடுத்தேன். அவங்க சரியாக நடவடிக்கை எடுக்கலை. அவங்க வந்து ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் பகுதி செயலாளர்கிட்டையும் நான் போய் உதவி கேட்டேன். உதவி ராம்குமார்கிட்ட என்கிறவர்கிட்ட வந்து உதவி கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி வீடு கட்ட விட மாட்டேங்கன்னா நீ சங்கத்தில் எப்படி நீ வீடு கட்டலாம், நீ கட்டக்கூடாது அப்படின்னு வா பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டேன். 7 மாதமாக அந்த கட்டடத்துக்கு நானும் கலையாத இடம் இல்லை. ஸ்ரீரங்கம் அங்கே இங்கே நான் போய் அலைஞ்சு கடைசியாக டிஜிபி சென்னைக்கு நான் போனேன். சென்னைக்கு போனது அப்போ இதுமாதிரி கமிஷனர் மேடம் வந்து உங்களை விசாரிப்பாங்க அப்படின்னாங்க. நான் 10 நாள் ஆகுது, நான் திங்கக்கிழமை அன்றைக்கும் கமிஷனர் ஆஃபீஸுக்கு நான் வந்தேன். நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு விசாரிக்க வருவாங்க அப்படின்னாங்க. ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனில் வருவாங்க அப்படின்னாங்க. ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனுக்கு இது வந்து சரி கிடையாது, விசாரிக்க மாட்டாங்க. அவங்க ராம்குமாரோட ஆதரவில் இருக்கிறவங்க, ராம்குமார் என்ன சொல்கிறாரு, பார் ஒயின் ஷாப் இளங்கோவு அவங்களோட பேச்சு தான் அந்த ஸ்ரீரங்கம் போலீஸுக்காரங்க காவல் நிலையக்காரங்க கேட்குறாங்க. நான் கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கேன், கட்டடம் கட்ட என் கட்டடத்தை வந்து கட்டடத்தை நிப்பாட்டு கட்டாத அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க வந்து கல்லெடுத்து அடிக்கிறாங்க. இதில் ஸ்ரீரங்கம் காவல்காரங்க வந்து அதை வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. நீ கட்டாதம்மா, நீ நான் 50 வருஷம் இருக்கேன், என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஏங்க சார் கட்ட வேணாங்கன்னு சொல்கிறேன். நீ 100 வருஷம் இருந்தாலும் நீ கட்டக்கூடாதுமா, அவங்க எல்லோரும் ஊரே சேர்ந்து கட்டக்கூடாதுங்களே, நீ கட்டாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இது வந்து நான் இந்த கொடுக்குற பேட்டி வந்து சிஎம்முக்கு போய் சேரணும். நான் வந்து ஒரு தனியாளாக நின்று நான் 50 பேர்த்த கிட்ட நான் என்னோட உயிரை கொடுத்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஏழைக்கு நீங்கள் ஒரு எனக்கு ஒரு வாழ்வு கொடுக்கணும். சிஎம்முக்கு நன்றி. இந்த கமிஷனர் மேடமும் இப்போ இந்த என்னோடய பேட்டியை பார்த்து எங்களுக்கு அவங்களும் ஒரு உதவி செய்யணும். என்னை நான் உள்ள நான் போகிறேன் மேடத்தை பார்க்குறேன்னு இன்றைக்கி உள்ளார விடமாட்டேன்ட்டாங்க. நான் திங்கக்கிழமையும் வந்தேன், நான் இன்றைக்கி வந்திருக்கேன், நான் இவங்களாம் உள்ளே விடமாட்டேன், என்னைக்கு மனுனால நீ அன்னைக்கு வாமா அப்படின்னு அனுப்புகிறாங்க. நான் மனு கொடுத்துட்டேன், டிஏஜிபிட்ட கொடுத்த மனுவுக்கு தான் விசாரிக்க வந்தேன், என்னை விசாரிக்கல அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. என்னைய வந்து தெருவில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு தங்கவேலு முத்து இது டிஎம்கே கட்சிக்காரங்க சண்முகம், முத்து கிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க முத்து வீரமுத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வீரமுத்து கணேசன் சுந்தரம் இவங்க துரை இவங்க எல்லாம் ஒரு 7 ஆண்கள் வந்து என்னைய வந்து மிரட்டுறாங்க.
ரொம்ப டார்ச்சல், என்னோட உயிர் போவாத நிலைமைக்கு நான் இருக்கிறேன். இப்போ நேற்று வந்து நான் ஸ்ரீரங்கடேசரில் வந்து என்கிட்ட பேசி முடிக்கிறேன் வாமான்னு சொல்லி ஸ்ரீரங்கடேசரில் கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. நானும் போனேன். போனதுக்கு முந்தான நேற்று நைட்டு என்ன விசாரித்தாங்க, 7 பேர்த்துக்கு கேஸ் கொடுத்தேன். 2 பேர்த்த விசாரித்து முத்தும் தினேஷும் விசாரித்து அனுப்பிச்சி விட்டுட்டு மீதி 5 பேர் என்னங்க சார் வரலன்னா, நாளைக்கு நீ வீடு கட்டுமா, நாங்களாம் பிரச்சனைக்கு வரமாட்டோம், நாங்கள் கட்டடத்துக்கு நாங்கள் சிவில் கேஸுக்கு நாங்கள் போலீஸ் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்கள் வார்த்தையை நான் மதித்து நான் வீடு கட்டினதுக்கு மறுநாள் நேற்று வந்து 50 பேர் ஸ்ரீரங்கடேசரில் போய் அவங்க வீடு கட்டக்கூடாது, நீங்கள் தடுக்கிறீங்களா, நான் அவங்கள ஏதோ பண்ணிட்டுமான்னு சொன்னதுக்கு அங்கே ஏசி போலீஸு எல்லாரும் சேர்ந்து வந்து நீ கட்டடத்தை நிறுத்துமா சார், நீங்கள் நேற்று தானே சார் நீங்கள் என்னை கட்டுன்னு சொன்னீங்க, நேற்று கட்டுன்னு சொல்லியிருந்தா உங்ககிட்ட வாங்கின ரசீது இருக்கு, அது செல்லாது, ஸ்ரீரங்கம் வந்து செல்லாரு, நீ வந்து இன்ஸ்பெக்டரு கமிஷனரு பெரிய அதிகாரியை வச்சு பேசினா தான் நீ அந்த கட்டடத்தை கட்டணும், நீ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கம் போலீஸுக்காரங்க எல்லோரும் 10-20 பேர் வந்து நிறுத்துனா நீ நிறுத்துமா, நீ 100 வருஷம் இருந்தானே நீ 50 வருஷம் இருந்தானே, கட்டக்கூடாதுன்னா கட்டக்கூடாது. ஸ்ரீரங்கம் காவல் நிலையக்காரங்க என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வந்து வந்து தாசில்தாரை கூட்டிகிட்டு வராங்க, விஓ கூட்டிகிட்டு வராங்க, ஆர்ஐயை கூட்டிகிட்டு வராங்க, போலீஸுக்காரங்க எனக்கு எனக்கு வந்து மேல் இடத்துலேருந்து ஃபோன் வருது, பகுதியிலேருந்து எனக்கு ராம்குமார் டி கட்சிக்காரங்க வந்து எனக்கு ஆளுங்கட்சிக்காரங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நாங்கள் அதனால நாங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு போலீஸுக்காரங்க ஸ்ரீரங்கம் காவல் நிலையக்காரங்க சொல்கிறாங்க. எனக்கு நல்ல பதில் கிடைக்கும்னு இந்த பேட்டியில் சிஎம்க்கு நான் வந்து தலைவணங்கி சொல்கிறேன், துணை முதலமைச்சருக்கும் சொல்கிறேன், இப்போ இருக்கிற காவல் ஆணையர் அம்மாவுக்கு நான் காலில் வணங்கி இந்த நான் வந்து இந்த பேட்டியை கொடுக்குறேன், எனக்கு ஒரு வாழ்வு கொடுப்பீங்கன்னு நான் ஒரு ஆளாக வந்து நிற்கிறேன். எனக்கிட்ட 50 பேர் வந்து என்கிட்ட போட்டி போடுறாங்க, இந்த 50 பேராக நானா அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஒரு ஆளாக உண்மையை இருந்து நான் ஒரு ஆளாக போராடுறேன், எனக்கு ஒரு உதவி செய்யுமா ஆணையர் அம்மாக்கிட்ட நான் பணிவுடன் கேட்டு இந்த பேட்டியை முடிச்சுக்கிறேன். என் பேரில் அதான் என் பேர் வாசன்.